கடையில் சாப்பிட்ற மாதிரி அதே டெக்ஸ்சர் அண்ட் ஃப்ளேவரில் ஒரு பாய்க்கடை பிரியாணி சூப்பராக எப்படி வீட்டில் செய்யறதுன்னு பார்ப்போமா. செய்ய ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி ரைஸை ஊற வச்சிடலாம். பாஸ்மதி அரிசி நான் வந்து நம்ம வீட்டில் யூஸ் பண்ணுற டம்ளர்லேயே அளந்துக்கிறேன், நீங்கள் எதில் வேணாலும் அளந்துக்கலாம். இப்போ நான் 6 டம்ளர் அளவு பாஸ்மதி அரிசியை மெஷர் பண்ணி இதெல்லாம் வாஷ் பண்ணி ஊற வச்சிடறேன். இது கிட்டத்தட்ட 1 கிலோ அளவு இருக்கும். இப்போ ரெசிபி செய்ய ஸ்டார்ட் பண்ணிடலாம். இந்த அளவு அரிசிக்கு 250 ml எண்ணெய், 1 டேபிள் ஸ்பூன் அளவு நெய் சேர்த்துட்டு இது கூடவே ஸ்பைசஸும் சேர்த்துக்கலாம். இது வந்து நான் மென்ஷன் பண்ணுறேன் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் எவ்வளோ சேர்த்துக்கணும்னு. இது நல்லா புரிஞ்சதுக்கு அப்புறமா இது கூடவே நீல வாக்கில் வெட்டின பெரிய வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். 1 டம்ளர் பாஸ்மதி அரிசிக்கு 2 மீடியம் சைஸ் பெரிய வெங்காயம் சேர்த்துக்கணும். அதே மாதிரி 3 பச்சை மிளகாய் சேர்த்துக்கணும். ஃபஸ்ட்டு வெங்காயத்தை சேர்த்து வெங்காயம் வந்து ஓரளவுக்கு 50% கோல்டன் ப்ரௌன் ஆனதுக்கு அப்புறமா பச்சை மிளகாய் சேர்த்து அதையும் நல்லா வதக்கிட்டு, இப்போ வெங்காயம் நல்லா இந்த அளவுக்கு நல்லா பொன்னிறமாக வதங்கினதுக்கு அப்புறமா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 1 டம்ளர் ரைஸுக்கு 2 டீஸ்பூன் அளவு சேர்த்துட்டு இது கூடவே மிளகாய்த்தூள் சேர்த்துக்கலாம். தனி மிளகாய்த்தூள் 1 டம்ளர் ரைஸ்க்கு 1 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், கூடவே தக்காளி 1 டம்ளர் ரைஸுக்கு 1.5 தக்காளி அளவு சேர்த்து இது கூடவே நம்ம தேவையான அளவு உப்பும் சேர்த்து நல்லா சாஃப்டாக ஆகணும். பச்சை வாடை போய் தக்காளி நல்லா சாஃப்டாக வரைக்கும் வதக்கி விட்டுக்கலாம். இதெல்லாம் நல்லா வதங்கி சாஃப்ட் ஆனதுக்கு அப்புறமா தயிர் சேர்த்துக்கலாம். 1 டம்ளர் அளவு ரைஸுக்கு 3 டீஸ்பூன் அளவு தயிர் சேர்த்துக்கலாம். நீங்க பார்த்து சேர்த்துக்கோங்க உங்க அளவுக்கு ஏற்ற மாதிரி. இப்போ எல்லாத்தையும் நல்லா கலந்து சிம்லே வச்சு மூடி போட்டு மூடி நல்லா கிரேவி பதத்துக்கு வர அளவுக்கு குக் பண்ணணும். இது ஒரு 15 minutes ஆகும். நெக்ஸ்ட் நல்லா கிரேவி மாதிரி வந்ததுக்கு அப்புறமா நம்ம மஞ்சத்தூள் உப்பு போட்டு வாஷ் பண்ண சிக்கனையும் இதில் சேர்த்துக்கலாம். சிக்கன் வந்து 1 கிலோ சேர்த்துருக்கேன். நீங்க வந்து ஈக்குவலாகவும் சேர்த்துக்கலாம். ரைஸ் எவ்வளோ இருக்கோ அதுக்கு ஈக்குவலாகவும் சிக்கன் சேர்த்துக்கலாம். உங்களோட விருப்பம் தான். கூடவே நல்லா வாஷ் பண்ணி குட்டி குட்டி சாப் பண்ண கொத்தமல்லி புதினா இலைகளும் சேர்த்துக்கலாம். இந்த அளவு பார்த்தீங்கன்னா நான் 6 டம்ளருக்கு 2 கைப்பிடி கொத்தமல்லி 2 கைப்பிடி புதினா இலைகளை சேர்த்து நல்லா கலந்துக்கிறேன். நீங்க பார்த்து சேர்த்துக்கோங்க. இப்போ பிரியாணிக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். 1 டம்ளர் ரைஸுக்கு 1 டம்ளர் அளவு தண்ணி சேர்த்துட்டீங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். சேர்த்து நல்லா கொதி வர்ற அளவுக்கு அது கொதிக்க விடுவோம். இப்போ ஊற வச்ச அரிசியை இன்னொரு பாத்திரத்தில் சேர்த்து தண்ணி விட்டு 2 கிராம்பு ஒரே 1 டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்து ஒரு கொதி வந்ததுக்கு அப்புறமா அதை அப்படியே எடுத்து நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க பிரியாணி மசாலாவில் கலந்துட்டு ஒரு மிக்ஸ் கொடுத்துட்டு மூடி போட்டு மூடி தம் வைக்க வேண்டியதா. மேலே வந்து ஒரு பாத்திரத்தில் நல்லா சூடாக இருக்க தண்ணியை வச்சிருக்கேன். வச்சுட்டு அப்படியே ஒரு 15 minutes சிம்லே இருக்கட்டும். அப்போ நல்லா வெந்து வந்துடும். இப்போ மேலே இருக்க பாதத்தை மட்டும் ரிமூவ் பண்ணிவிட்டு ஜஸ்ட்டு தட்டு போட்டு மூடி ஒரு 10 minutes சிம்மில் வச்சுட்டு ஓப்பன் பண்ணி பார்த்தோன்னா எந்த கடை கடை வாங்கினேன்னு கேட்குற அளவுக்கு பார்க்கவே அட்ராக்டிவாக டேஸ்ட் வைஸ் நச்சுன்னு இருக்கக்கூடிய பாய்க்கடை பிரியாணி ரெடி பண்ணியாச்சு. நீங்களும் இதே மாதிரி செய்யலாம். பட் அளவு ரொம்ப முக்கியம் பிகில். அந்த மாதிரி அளவு கரெக்டாக இருந்தால் மட்டும்தான் உங்களுக்கு பர்ஃபெக்டாக இந்த மாதிரி கிடைக்கும். அப்படியே மறக்காமல் நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.